ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை என்னடா தமிழ் பங்கு இருந்து இன்னைக்கு வீடியோ வராதுன்னு நினச்சமே இன்னைக்கு வீடியோ வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா லாஸ்ட் ஒன் ஆர் டூ டேஸில் யூஎஸ்கு சேர்ந்த கேம் ஸ்டாப்ன்ற ஒரு ஸ்டாக் ரிலேடரா எங்க பார்த்தாலும் பேச்சா இருக்கு ஸோ நம்ம தமிழ் மக்களுக்கும் அந்த ஸ்டாக்ல என்ன நடந்தது அண்ட் இந்த இன்டர்ஷு எல்லாமே எப்படி நடந்தது அண்ட் எதுனால நடந்ததுன்றது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ அதாவது இந்த கேம் ஸ்டாக்கோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லெவன் அவர்ஸில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரைஸாக இருக்குது அண்ட் அது போல ஜனவரி ஒன்னாம் தேதி வந்து நீங்க ஜஸ்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா நேற்று அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சமா இருந்திருக்கும் ஆனால் இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கோ இல்ல தூண்டுறதுக்கோ இல்ல இந்த மாதிரி ஸ்டாக்கோட பிரைஸ் எல்லாமே எதுனால ஏறுது அண்ட் இப்படி ஒரு ஸ்டாக்கோட பிரைஸஸ் எல்லாமே ஏறிட்டு இருக்கிறப்போ நம்ம எப்படி இருக்கணும் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும்ன்றது எல்லாமே நம்ம பார்க்கலாம் இந்த என்டையர் இஷ்யூவை நம்ம ஃபுல் டீடைல்டா பார்க்கலாம் அதுல இருந்து நம்ம பர்சனலா நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலில் சஸ்கிரைப் பண்ண மறந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு புடிச்சதுனா கண்டிப்பா லைக் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இந்த கேம் ஸ்டாப்போட ஸ்டாக்ல வந்து என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு என்னதுன்னு பார்க்கலாம் இந்த கேம் ஸ்டாப்ன்றது அமெரிக்காக்கு சேர்ந்த பிரிக் அண்ட் மார்டர் வீடியோ கேம் ஸ்டோர்ஸோட செயின்னு சொல்லலாம் அதாவது இவங்களோட ஸ்டோர்ஸ்ல வந்து கேம்ஸை வாங்கிக்கலாம் அண்ட் அங்க கேம்ஸும் விளையாடிக்கலாம் அண்ட் அமெரிக்காவில் இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலேயே ஸ்டோர்ஸ் இருக்கு ஆனா ரீசென்ட் இயர்ஸ் டிஜிட்டலைசேஷனோட காரணத்தினால நிறைய பேர் வந்து மொபைல்லேயே வீடியோ கேம் ஆடிக்கிறாங்க அண்ட் அதனால இவங்களோட ஸ்டோர்ஸுக்கு போறதுன்றது ரொம்பவே கம்மியாக ஆரம்பிச்சது அண்ட் இந்த பேண்டமிக்ல சொல்லவே தேவையில்லை அது ரொம்பவே வேர்ஸ்டா இருந்தது ஸோ இப்படி இருக்கிறப்ப இந்த கம்பெனியே வந்து க்ளோஸ் ஆகிற நிலமையில இருந்தது ஸோ அதனால இதோட ஸ்டாக் பிரைஸும் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஃபாலோ ஆக ஆரம்பிச்சது அண்ட் இதனால பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்டாக்ல ஷார்ட் போர்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அதாவது ஷார்ட் போர்ஷன்ஸ் ஆர் ஷார்ட் செல்லிங்றது ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணிட்டு அதோட பிரைஸ் கீழே விழுந்த பிறகு அதை வந்து பை பண்ணிக்கிறது ஸோ அப்படி ஹை பிரைஸில் செல் பண்ணிட்டு அதோட ப்ரைஸ் லோவான பிறகு அதை வாங்கணும்னா அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாமே ப்ராஃபிட்டாக வரும் அண்ட் பொதுவாக மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பை பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டு அண்ட் அதுக்கப்புறமா தான் செல்லே பண்ணுவாங்க அண்ட் அதுவே ஒரு ஸ்டாக்கை வந்து ஷார்ட் செல்லிங் பண்ணணும்னா ஒன்று இன்ட்ராடேல பண்ணலாம் இல்லைனா எஸ்எல்பி மெக்கானிசமில் பண்ணலாம் அதாவது எஸ்எல்பின்றது ஸ்டாக் லெண்டிங் அண்ட் பாரோவிங் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க அதாவது இது நம்மளோட எக்ஸ்சேஞ்சஸ்ல இருக்கு அதுல யாரெல்லாம் வந்து ஸ்டாக் வச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களும் அண்ட் யாராருக்கு வந்து ஸ்டாக் தேவைப்படுதோ அவங்க வந்து பேசி லெண்டிங் அண்ட் பாரோவிங் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்டாக்க வந்து ஹண்ட்ரட் ஷேர்ஸ் வச்சுட்டு இருக்கா அண்ட் இன்னொருத்தருக்கு அந்த ஷேர்ஸ் வேணும்னா என் ஹோல்டிங்ஸ்ல இருந்து போகாம ஜஸ்ட் நான் லெண்டிங் மட்டும் பண்ணுவேன் அண்ட் அவர் பாரோ பண்ணிப்பாரு அவர் பாரோ பண்ணிக்கிட்டதுனால அவர் வந்து ஷார்ட் போர்ஷன் எடுக்கலாம் அதாவது ஹோல்டிங்ஸ்ல இல்லைனாலும் அவர் வந்து இந்த எஸ் எல்பி மெக்கானிசம்ல ஒரு ஸ்டாக்க வாடகை மாதிரி வாங்கிக்கிட்டதுனால அவர் வந்து அந்த ஸ்டாக்க ஷார்ட் பண்ண முடியும் அதாவது இன்ட்ராடேல மட்டும் இல்ல பொசிஷனலாவே அவர் வந்து ஷார்ட் பொசிஷன் எடுக்கலாம் அண்ட் எப்ப வந்து அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் கீழே ரொம்ப போகுதோ அப்ப வந்து மறுபடியும் அவர் பை பண்ணிக்கலாம் அண்ட் அந்த டிஃபரன்ஸ் வந்து அவருக்கு ப்ராஃபிட்டா வரும் அண்ட் இந்த எஸ் எல்பி மெக்கானிசம்ல எவ்வளவு நாளைக்கு ஒரு பாரோவர் வந்து அந்த ஸ்டாக்கை ரெண்டா வாங்கி வச்சிருக்காரோ

அண்ட் எப்போ வந்து எஸ் பேங்க் எஃபி அனௌன்ஸ் பண்ணாங்களோ அண்ட் அந்த எஃப்பியோட பிரைஸ் பேண்ட் வந்து டுவெல் ருபீஸா இருந்ததுனால கிட்டத்தட்ட தேர்ட்டி தேர்ட்டி டூ ருபீஸ்ல இருந்து அதோட ஸ்டாக் பைஸ் எல்லாமே கம்மியாகி டுவல் ருபீஸ்க்கு வந்திருந்தது அண்ட் அப்போ அந்த டுவெல் ருபீஸ்ல அவங்க பை பண்ணி எக்ஸிட் ஆயிடுவாங்க ஸோ இப்படி தேர்ட்டி டூ ருபீஸ்ல ஷார்ட் பண்ணி டுவெல் ருபீஸ்ல பை பண்ணதுனால கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ருபீஸ் அவங்களுக்கு ப்ராஃபிட்டா வந்துருக்கும் ஆனால் ஷார்ட் செல்லிங்கல அன்லிமிடெட் ரிஸ்க் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது பொதுவாக நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை பை பண்ணி செல் பண்றப்போ எந்த பிரைஸ்ல அண்ட் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம பை பண்றோமோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ தான் நம்மளோட வர்ஸ்ட் கேஸ்ல டோட்டல் லாஸா இருக்கும் ஆனா நீங்க ஷார்ட் சேல் பண்றப்போ அதாவது ஷார்ட் போஸ்ட் எடுக்கிறப்போ அதோட ஸ்டாக் பிரைஸ் வந்து மேலே போச்சுன்னா நம்மளுக்கு லாஸ் வர ஆரம்பிக்கும் அண்ட் அப்படி அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து மேலே போகிறதுன்றது எவ்வளவுனா போகலாம் அதாவது அன்லிமிடெட் வேல்யூக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ட் அப்படி எவ்வளவுனா மேலே போக போக அவங்களோட லாஸ் வந்து அன்லிமிட்டடா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும் அண்ட் அப்படி ஒருத்தர் ஷார்ட் போஸ்ட் எடுத்துட்ட பிறகு அதோட ஸ்டாக் பிரைஸ் வந்து மேலே போச்சுன்னா அவரோட லாசஸ் வந்து ஸ்டாப் பண்றதுக்காக அவர் வந்து பை பண்ணி ஆகணும் அதாவது ஷார்ட் போர்ஷன்ஸ் எடுத்ததுனால எக்ஸிட் ஆகணும் விச் மீன்ஸ் பை பண்ணி ஆகணும் அண்ட் சில டைம் அந்த மாதிரி பை பண்றதுனாலே அந்த ஸ்டாக் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா பெரிய பெரிய ஹெச் ஃபண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய அமௌண்ட்ல வந்து ஷார்ட் போர்ஷன்ஸ் எடுத்திருப்பாங்க அண்ட் அந்த பெரிய அமௌண்ட் ஆஃப் ஷார்ட் போர்ஷன்ஸ் எல்லாமே லாஸுக்கு போக ஆரம்பிச்சதுன்னா அவங்களோட போர்ஷன்ஸ்ல இருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு அந்த என்டயர் போர்ஷன்ஸ்க்கு அவங்க பை பண்ணி ஆகணும் அண்ட் அப்படி அந்த அளவுக்கு பெரிய அமௌண்ட்ல அவங்க பை பண்றதுனால அதோட ஸ்டாக் ப்ரைசஸ் எல்லாமே இன்னும் மேலே ஏற ஆரம்பிக்கும் அண்ட் இதை தான் வந்து ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் அதே போல ஷார்ட் செல்லிங் வந்து நம்ம எஃப் அண்ட்லயும் பண்ணலாம் அதாவது ஃப்யூச்சர்ஸ் அண்ட் நம்ம பண்ணலாம் அண்ட் நம்மளோட எஃப்ளேஸ்டோட வீடியோஸ் உங்களுக்கு நல்லாவே புரியும் ஓகே அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது ரெடிட் கம்யூனிட்டி அதாவது ரெடிட்ன்றது ஒரு சோஷியல் ஆன்லைன் கம்யூனிட்டி பிளாட்ஃபார்ம் இதுல பர்டிகுலரா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது வால் ஸ்ட்ரீட் பெட்ஸ்ன்ற ஒரு கம்யூனிட்டி இருக்கு அண்ட் இந்த கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான மெம்பர்ஸ் எல்லாமே இருப்பாங்க அதாவது ரீட்டைலர்ஸ் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அண்ட் இது ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக இருக்கிற ரொம்பவே பெரிய கம்யூனிட்டி அண்ட் இதில் மோஸ்ட்லி வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான மீம்ஸ் காமெடிஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கும் அண்ட் இதில் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஹெஜ் ஃபண்டை பார்த்தாலே பிடிக்காது ஏன்னா பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா ஹெஜ் ஃபண்ட் பண்ணுறவங்க எப்பவுமே ஷார்ட் செல்லிங் அதிகமாக பண்ணுவாங்க அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸில் ஷார்ட் செல்லிங் பண்ணுறப்போ லாஸ் ஆகிறது யாருன்னு பார்க்குறப்போ கடைசி லெவலில் இருக்கிற ரீடெயிலர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸாக தான் இருக்கும்னு சொல்லுவாங்க சோ இப்படி எப்பவுமே வந்து மார்க்கெட்ல இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க மட்டும் தான் வின் பண்ணணுமா நம்மள மாதிரி சின்ன சின்ன ரீட்டைலர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் எப்பவுமே வந்து ஆகக்கூடாதான்ற மாதிரி நிறைய புரட்சிகரமான டிபேட்ஸும் நடந்துகிட்டு இருக்கும் சோ இதனால என்ன பண்ணாங்கன்னா இந்த கேம் ஸ்டாப்போட ஸ்டாக்கை பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சாங்க நிறைய மீம்ஸ் எல்லாமே ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க அண்ட் ஓபனாவே நிறைய பேரை வந்து இந்த ஸ்டாக்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்குங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா எல்லாருமே சேர்ந்து ஒரு ஸ்டாக்க வாங்குறப்போ கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறப்போ அந்த ஸ்டாக்கோட பிரைசஸ் எல்லாமே ஏறும் அண்ட் அப்படி அதோட ஷேர் பிரைசஸ் எல்லாமே ஏறப்போ பெரிய பெரிய ஃபண்ட்ஸ் வந்து அதை ஷார்ட் போர்ஷன்ஸ் எடுத்தவங்களுக்கு பெரிய லாஸாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் இதனால நிறைய பேர் இந்த ஸ்டாக்கை வாங்க ஆரம்பிச்சாங்க அண்ட் அப்படிதான் இந்த என் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆச்சு ஓகே ஆக்சுவலா இந்த என்டையர் இஷ்யூவை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்கான சில தான் நம்ம பார்த்துருக்கோம் அதாவது கேம் ஸ்டாப்னா என்னது ஷார்ட் செல்லிங் ஷார்ட்னா என்னது அண்ட் அதுல இந்த ரெட்டிட் கம்யூனிட்டியில் இருக்கிற வால் ஸ்ட்ரீட் பெட்ஸ் கம்யூனிட்டி அண்ட் அவங்களை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் ஓகே இதோட ஃபுல் டீடைல்ஸ் நம்ம ஃபர்தர் பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இந்த வீடியோட கண்டென்ட் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே இப்ப வந்து இந்த என்டைய என்ன நடந்தது அண்ட் எப்படி நடந்ததுன்னு எல்லாமே டீடைல்டா பார்க்கலாம் ஸோ நம்ம முன்னாடியே சொன்னது போல ரெடிட்ல இருக்கிற வால் ஸ்ட்ரீட் பெட்ஸோட யூசர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்டாக்கை பத்தி அதாவது கேம் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க ஆக்சுவலா இந்த ஸ்டாக்கை பத்தி ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிட்ரன் ரிசர்ச்ன்றவங்க இந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து ரொம்பவே கம்மியாகும் கமெண்ட் பண்ணிருந்தாங்க இந்த ஸ்டாக்ல வந்து பெரிய பெரிய ஹெட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அண்ட் எல்லாமே வந்து ஷார்ட் போர்ஷன் எடுத்திருப்பாங்கன்றதுனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை வந்து எப்படியாவது இன்க்ரீஸ் பண்ண வச்சு பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் பிளேயர்ஸ் தான் வந்து இந்த மார்க்கெட்டையே கண்ட்ரோல் பண்ணணும்னு இல்ல சின்ன சின்ன ரீட்டைலர்ஸ் கூட ஒன்னு சேர்ந்தா அவங்களுக்கு பெரிய லாஸாக கொடுக்கலான்ற மாதிரி இந்த ஸ்டாக்கை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சாங்க அண்ட் அந்த ஃபோரம்ல இருக்கிற நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்டாக்கை பத்தி நிறைய மீம்ஸ் அண்ட் ஷேர்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்ல நிறைய ஏதாவது பிக் இன்வெஸ்ட்மெண்ட் வருதோ இல்ல ஏதாவது பெரிய லெவல்ல பண்ண போறாங்களோன்ற ஒரு கெஸிங்ல இந்த ஸ்டாக்கை பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்க கூட இந்த ஸ்டாக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பை பண்ண ஆரம்பிச்சாங்க அண்ட் அப்படி இந்த ஜான்வரியில இந்த ஸ்டாக்கை வந்து கொஞ்சமா பை பண்ண ஆரம்பிச்ச பிறகு ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருந்தது அண்ட் ஆக்சுவலா ஜஸ்ட் லெவன் அவர்ஸ்ல அந்த ஸ்டாக்கோட பிரைஸஸ் வந்து டென் பர்சன்ட் அப் செக்யூரிட்டி இல்ல டுவென்ட் பெர்சென்ட் அப் ஒரேடியா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பெர்சென்ட் கிரேஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலா பெரிய அளவுக்கு இருந்தும் நிறைய வாட்டி இந்த ஸ்டாக்கோட ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணியும் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு ரேஸ் ஆயிருந்தது ஆக்சுவலா அடுத்த நாள் தான் இன்னொரு சீனே இருந்தது அதாவது அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்ச டெஸ்ட்லோட ஃபவுண்டரான எலான் மாஸ்க் வந்து அவரோட ட்விட்டர்ல கேம்ஸ் ஸ்டாங்க்கு போட்டு அந்த வால் ஸ்ட்ரீட் பெட்ஸோட ரெடிட் கம்யூனிட்டியும் வந்து லிங்க் பண்ணியிருந்தாங்க இந்த அப்டேட் வந்ததுமே அதோட ஷேர் பிரைஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஏற ஆரம்பிச்சது இப்படி ஏறினதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாக்குறப்போ இதோட ஷேர் பிரைஸஸ் எல்லாமே ஹண்ட்ரட் பெர்சென்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கிறப்போ இன்னும் ஷார்ட் போர்ஷன்ஸ் எடுத்தா நல்ல ப்ராஃபிட் பாக்கலாம்னு நிறைய பேர் வந்து இந்த ஸ்டாக்க வந்து நிறைய பாரோ பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படி பாரோ பண்ணி பாரோ பண்ணி அதோட ஷார்ட் போர்ஷன்ஸ் எல்லாமே பில் பண்ணிட்டே இருந்தாங்க நிறைய பேர் வந்து எலன் மாஸ்கே இதோட பேரை வந்து போட்டிருக்காருன்றதுனால இதை வந்து அவர் வாங்குறாரோ அப்படின்ற மாதிரி சில ரூமர் ஸ்ப்ரெட் ஆகி அதோட ஷேர் பிரைஸஸ் எல்லாமே ஏற ஆரம்பிச்சது அண்ட் இப்படி ரொம்பவே இதோட ஷேர் ப்ரைஸ் எல்லாமே ஏறிட்டு இருக்கிறப்போ ஷார்ட் செல்லர் வந்து அவங்களோட ஷார்ட் போர்ஷன்ஸ்லேருந்து இருந்து ரொம்பவே லாசஸ் வர ஆரம்பிச்சது அண்ட் இதனால சில ஷார்ட் செல்லர்ஸ் எல்லாமே அந்த லாஸ் போர்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காகவே அவங்க கிட்ட வந்து என்எஃப் மார்ஜின்ஸ் இருக்கணும் அண்ட் அந்த என்எஃப் மார்ஜின்ஸ்க்காக அவங்களோட மற்ற ஸ்டாக்ஸை வந்து செல் பண்ண ஆரம்பிச்சாங்க அண்ட் இன்னும் சில பேர் வந்து அந்த ஷார்ட் போர்ஷன்ஸ்ல இருந்து வர லாஸை கண்ட்ரோல் பண்ண முடியாதனால அந்த ஷார்ட் போர்ஷன்ஸையும் வந்து எக்ஸிட் பண்ண ஆரம்பிச்சாங்க அண்ட் அப்படி எக்ஸிட் ஆகிறப்ப பை பண்றதுனாலையும் அதோட ஷேர் பிரைஸஸ் எல்லாமே இன்னும் நிறைய இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது

நேற்று அதோட வர்த்து வந்து ஃபைவ் லேக்ஸ்க்கு ரீச் ஆயிருந்தது பொதுவாக இருபது ரூபா போட்டு இருபது ரூபா நம்ம எடுக்கிறதுக்கே பெரிய விஷயமா இருக்கும் ஆனால் இந்த மாதிரி எந்த ஒரு வேல்யூவேஷன் ஃபண்டமெண்டல்ஸும் பேசிக்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஹைப்னாலையும் அண்ட் இந்த ஷார்ட் ஸ்கீசிங்னாலையும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட்ன்ற இன்வெஸ்ட்மெண்ட் அஞ்சு லட்சத்துக்கு மாறின மாதிரி ஜஸ்ட் சின்ன ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல இந்த அளவுக்கு ரைஸ் ஆயிருக்கு அண்ட் ஆக்சுவலா இந்த ஹைப்ல இன்னொரு ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா இதே போல ரைஸ் ஆக ஆரம்பிச்சது

அதோட ஆக்சுவல் ஃபண்டமெண்டல் அண்ட் வேல்யூவேஷன்ல இருந்து ரொம்பவே அதாவது பல மடங்கு ரேஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலா இந்த இஷ்யூஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கிறதுனால சில ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சில ஸ்டாக்ஸ்ல வந்து புதுசா ட்ரேட் பண்றதுக்கு வந்து ஸ்டாப் பண்ணிருந்தாங்க அண்ட் அதுல ஸ்பெசிஃபிக்கா ராபின் ஹுட்ன்ற ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்பவே அடிபட்டு இருந்தது அண்ட் இப்படி ஷார்ட் ஸ்குவிங் நடந்ததுனால இந்த கேம் ஸ்டாப்ல ஷார்ட் போர்ஷன்ஸ் எடுத்த மெல்வின் கேபிடல் என்ற ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட் கம்பெனி பாத்தீங்கன்னா அவங்களோட என்டையர் வேல்யூல தேர்ட்டி பர்சன்ட் லூஸ் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் இதே போல நிறைய ஹெச் பண்ட் கம்பெனிஸ்க்கும் வந்து பெரிய அளவுக்கு அதாவது பில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு வந்து லாஸ் வந்து இருக்கிறதா சொல்றாங்க நேத்து வந்து கடைசியா ஒரு வழியா அதோட பிப்டி டூ வீக் ஹை பிரைஸ்ல இருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்கு அண்ட் இந்த என்டையர் இஷ்யூ பத்தி நேற்று ரொம்பவே பேச ஆரம்பிச்சாங்க அண்ட் அதுலயும் வந்து யூஎஸ் பொலிட்டிஷன்ஸ்ல இருந்து யூஎஸ் செனட் சபையில் இருக்கிறவங்களும் இதை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க அண்ட் இதுல மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஹெச் பண்ட்ஸுக்கு அகைன்ஸ்டா தான் பேசியிருந்தாங்க அதாவது இவங்க எப்பவுமே மார்க்கெட்டை வந்து அவங்களோட பர்சனல் கேசினோ மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க அதாவது எப்பவுமே வந்து சின்ன சின்ன ரீட்டைலர்ஸ் ட்ரேடர்ஸ் தான் வந்து லாஸ் ஆகுற மாதிரி இருக்கு ஸோ அவங்க லாஸ் ஆகிற மணி தான் இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டா ஏர்ன் பண்ணி இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள் எல்லாமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி கிரிடிசைசிங் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் ஆக்சுவலா நிறைய பேர் வந்து இந்த ராபின் ஹூட் ஆப் அதாவது இந்த ராபின் ஹூட்ன்றது நம்ம ஜெரோதா ஸ்டாக்ஸ் மாதிரி ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை ப்ரொவைட் பண்றவங்க அண்ட் நிறைய யூசர்ஸ் வந்து இந்த ராபின் ஹூட் ஆப் அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து புதுசாக பை பண்ண விடலன்றதுனாலயே கூகுள் பிளே ஸ்டோர்ஸ்ல ராபின்ோட ஆப்போட ரிவ்யூ எல்லாமே ரொம்பவே கம்மி பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் இதனால கடைசியாக கூகுள் பிளே ஸ்டோர்ஸ்ல ராபின் ஆப்போட ரிவ்யூ பாத்தீங்கன்னா ஒன் ஸ்டார்க்கு வந்திருந்தது அண்ட் இதனால நிறைய பேர் ப்ரொடஸ்ட்டும் பண்ண ஆரம்பிச்சாங்க அதாவது ராபின் ஹுட்டோட ஹெட் கார்டர்ஸ்க்கு முன்னாடி ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அண்ட் அதே போல செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல அண்ட் அதே போல நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு முன்னாடி எல்லாமே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அண்ட் அதே ராபின் ஹுட்டோட யூசர்ஸ்ல சில பேர் வந்து ராபின் ஹுட் மேல கிளாஸ் ஆக்ஷனும் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அந்த கேஸ்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ராபின் ஹுட்ன்றவங்க பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் அண்ட் பெரிய பெரிய ஹெச் ஃபண்டர்ஸ்க்கு நஷ்டம் வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே புதுசா இந்த ஸ்டாக்கை வந்து யாரையும் பை பண்ண விடாம இதோட ஸ்டாக் பிரைஸ் வந்து ஃபர்தர் மேல போகாம பாத்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட சொந்த வேலையை அதாவது ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற வேலையை மட்டும் பார்க்காம இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களுக்கு நஷ்டம் வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே சேஃபா வந்து புது பையிங் ஆக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணி எங்களால் பையிங்கே பண்ண முடியாத மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க ரீட்டெயில் கஸ்டமர்ஸ்க்கு வந்து அகைன்ஸ்டா இருக்கு அண்ட் பெரிய பெரிய ஆளுங்களுக்கு இது சாதகமான செயலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் கடைசியா நேத்து பாத்தீங்கன்னா இதோட ஷேர் பிரைஸ் வந்து அதோட பிப்டி டூ வீக் ஹைல இருந்து ரொம்பவே ரெடியூஸ் ஆயிருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் ரெடியூஸ் ஆயிடுச்சு அண்ட் இன்னும் ஆக்சுவலா இதோட வேல்யூஷன்ஸ் எல்லாமே எயிட்டீன் ருபீஸோ செவன்டீன் ருபீஸோ அண்ட் ஈவன் ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் சொன்னது போல இதோட ஸ்டாக் வேல்யூ பாத்தீங்கன்னா ஆக்சுவல் ஃபண்டமெண்டல கம்பேர் பண்றப்ப ரொம்பவே ரெடியூஸ் தான் ஆகணும் அதாவது எயிட்டீன் ருபீஸ் நைன்டீன் ருபீஸ்ல இருந்தே ரெடியூஸ் ஆக வேண்டியது ஆனா ஜஸ்ட் ஒரு ரூமர்ஸ் நாளையும் அண்ட் இந்த மாதிரி ஹைப்னால பாத்தீங்கன்னா இதோட ஷேர் பிரைஸ் இன்னும் ஏறும் இன்னும் ஏறும் நிறைய பேர் வாங்க வாங்க இதோட ஷேர் பிரைஸஸ் எல்லாமே இன்னும் ஏற ஆரம்பிச்சது அண்ட் அதுலயும் வந்து ஃபியூல் ஏத்தற மாதிரி எலன் மார்க்குமார்க்கு சில பிரபலங்கள் வந்து அவங்களோட ட்விட்டர்ல ஜஸ்ட் ஒரு வரிலேயோ இல்ல ஒரு வேர்ட்லயோ அந்த ஸ்டாக் பேரை குறிப்பிட்டதுனாலேயே அந்த ஸ்டாக்கை வந்து நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா எலன் மாஸ்க் வந்து யூஸ் சிக்னல் அப்படின்ற ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு அண்ட் ஆக்சுவலி அவர் என்னவோ வாட்ஸ்ஆப்போட பிரைவசி செட்டிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே மோசமா இருக்குன்றதுனால சிக்னல்ன்ற ஆப்புக்கு வந்து மாறுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டுருந்தாரு ஆனா நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவரோட அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சிக்னல் ஒரு ஸ்டாக் ரிலேட்டடா இருக்கும் என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல சிக்னல் என்ற ஒரு ஸ்டாக் நேமை பார்த்து அந்த ஸ்டாக் வந்து நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இதோட ஸ்டாக் பிரைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ்க்கு இருந்தது எப்போ அவர் வந்து யூ சிக்னல் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரோ உடனே இந்த சிக்னல் அட்வான்ஸ் ஒரு ஸ்டாக் பிரைஸ் வந்து பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் டாலர்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் டாலர்ஸ் வரைக்கும் ரைஸ் ஆயிடுச்சு அதாவது இதோட ரைஸ் வந்து பெர்சன்டேஜ்ல பேசணும்னா வெறும் டூ த்ரீ டேஸ்லயே இந்த ஷேரோட பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் தௌசண்ட்ல இருந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரேஸ் ஆயிருக்கு அண்ட் தென் கொஞ்ச நாள் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து அவர் மீன் பண்ணலன்னு தெரிஞ்சதுமே அங்கிருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ட்ரேடர் இன்வெஸ்டரா இருந்தாலும் எந்த ஒரு ரூமர்ஸ்லயும் இன்வால்வ் ஆகாமல் இருக்கணும் கம்பெனியோட ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷன்ஸை புரிஞ்சுக்கணும் டே டே டு வர கம்பெனியோட அப்டேட்ஸை பார்த்துக்கணும்

அண்ட் அப்படி பென்னி ஸ்டாக்ஸ் ஆர் ஸ்மால் கேப்ஸ்லையும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா அதாவது அவங்களோட பிஸ்னஸ்ல நம்பிக்கை இருந்ததுன்னா கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க ஸோ அப்படி கொஞ்சமாக பெட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ரிஸ்க்ன்றது கம்மியாக இருக்கும் அண்ட் அதுவே அதுலேயே போய் ஒன் லேக் டூ லேக்லாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது ரொம்பவே பெரிய லாஸாக இருக்கும் உங்களுக்கு ஸோ ஆல்ரெடி நம்ம பெண்ணி ஸ்டாக் ரிலேட்டடாகவும் டீடைல்டாக பேசியிருக்கோம் நீங்கள் ஜஸ்ட் பெண்ணி ஸ்டாக் தமிழ் பங்கு சந்தைன்னு சர்ச் பண்ணீங்கனாலே நம்ம பெண்ணி ஸ்டாக் ரிலேட்டடாக பேசின வீடியோ வரும் அண்ட் அதே போல டே டு டே மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ எப்பயாவது ஒரு ஸ்டாக் ரிலேடா நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்க ஜஸ்ட் அந்த ஸ்டாக் அண்ட் தமிழ் பங்கு சந்தைன்னு சர்ச் பண்ணி பாருங்க அந்த ஸ்டாக் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு வீடியோ வரும் அந்த ஸ்டாக் ரிலேட்டடா என்ன அப்டேட் இருக்குன்றத பாத்துட்டு அண்ட் அதுக்கப்புறமா அந்த ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்னா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலான்றது எல்லாமே டிசைட் பண்ணி பாருங்க அண்ட் அதே போல மார்க்கெட்ல வந்து கண்டினியூஸா அதாவது எவ்ரிடே அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவருக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் பத்தி தெரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க அப்படி கண்டினியூஸா வந்து ஒரு விஷயத்துல நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் தான் நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் அது நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதாவது அப்டேட் பார்க்குற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நீங்க வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்டேட் தெரிஞ்சுக்கோங்க அண்ட் அப்படி கண்டினியூஸாக ஒரு சில ஸ்டாக்ஸை பத்தி நம்மளுக்கு பாசிட்டிவான அப்போ வந்து அந்த ஸ்டாக்ல இன்வால்வ் ஆகலாமான்றது நீங்க டிசைட் பண்ணுங்க அண்ட் அதுல கண்டினியூஸாக ஸ்டாக்கோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு எந்த ஒரு ஸ்டாக் எடுத்தாலும் அதுல இருக்கிற பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபிங்கர் டிப்ஸ்ல தெரியற அளவுக்கு நம்மளுக்கு வரணும் ஏதாவது ஒரு அப்டேட் வந்து திடீர்னு வந்தாலும் ஆல்ரெடி அந்த ஸ்டாக் ரிலேடாக என்னென்ன பாசிட்டிவ் அப்டேட்ஸ் இருக்கு என்னென்ன நெகட்டிவ் அப்டேட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அண்ட் அப்படி தெரிஞ்சதுனால இந்த ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டை வச்சு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்றது நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே கடைசியாக நான் முன்னாடியே ரிக்வஸ்ட் பண்ணது போல இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க அண்ட் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ ஸ்டாக் மார்க்கெட் ரிலேடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை க்ளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன் அது வரைக்கும் டேக் கேர் ஜெய்ஹிந்த்